ஐஏ பிக்குமுன் ஐஏ பிக்கு பின் மாதிரி இந்த உடம்பு குறைச்ச டிப்ஸ் அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, மச்சான் என்ன ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் நான் ஆப்ரேஷன் பண்ணுன்னு கேட்பேன். மச்சான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பற்றி கேட்கவே இல்லை, உடம்பு குறைச்சி எதாவது ஆப்ரேஷன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாருக்கும் சொன்ன ஒரு விஷயம் தான், எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் உடம்பு குறைக்கணும் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஹியூமன் மெட்டபாலிசம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா, அதை தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டோம்னு வச்சு அதுக்கான ரெவன்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் போகலாம், சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணலாம், டயட்னு ஒன்று இருக்குது. இப்போலாம் கையை வாயினால் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ தீனி தின்னும். முன்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து எங்கள் வீட்டில் பசங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் சாதம் வைப்பாங்க வீட்டில், ஏன்னா அப்போ நிறைய போய்டும்ல. அப்போ நாங்கள் முன்னாடி வீட்டில் இருக்கும்போது கறி ஆக்கி சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க, நிறைய வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி சீசனில் வந்து நம்ம அதை எங்கள் அண்ணன் கூட வைக்காமல் நிறைய எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து குண்டாயிட்டேன். ஸோ ஊருக்கு கொஞ்சம் குத்துட்டு நம்மளும் சாப்பிடணும் வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு சூப்பராக இருக்கும். மொரபார் நம்மளே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கணும், நான் வந்து உடம்பு குறைக்கணும். ஏன்னா என்னது அந்த ஃபிகர்னு ஒன்று இருக்குது, பசங்களாக இருக்கட்டும் சரி பொண்ணாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபிகர்னு ஒன்று இருக்கும், பார்க்குறதுக்கு லட்சணமாக அடக்கமாக மனுஷன் போல் இருந்தால் தான் யாருமே நம்ம கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நம்மளும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருப்போம். அதை விட்டு விகாரமாக பயமுத்துற மாதிரி அப்படியே சுற்றி இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து யாரும் நம்ம வந்து பார்க்கவும் மாட்டாங்க. மொரோ நம்ம சினிமா துறையும் சரி டிவி முன்னாடிலாம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிகர்டாக இருந்தால் மட்டுமே தான் ஜனங்கள் பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும், 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ குறைச்சேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணாச்சி பழம் அது இதுன்னு வெள்ளை பூசணிக்காய் ஆடினோமோ சாப்பிட்டு ஒரு குறைச்சாச்சு. ஸோ மெயின்டைன் பண்ணுறத இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன். மற்றபடி நிறைய பேர் பொருளை வேறு கிளப்பிவிட்டாங்க, பையன் ரொம்ப தம் அடிப்பான் பொழுது, ரொம்ப குடிப்பான் பொழுது, அதான் ஒல்லி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் உண்மையே கிடையாது, ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், பக்காவிடணும்.